ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, காஷ்மீரி ஸ்டைலில் ஒரு பொட்டேட்டோ கிரேவி தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா, கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் ஒரு 10 காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கோங்க. காஷ்மீரி சில்லி சேர்த்துனதுக்கப்புறமா அதில் சூடான தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துனதும் அது வந்து கொஞ்ச நேரம் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறமா நம்ம அதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்செடுத்துக்கலாம். அடுத்தது ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 பட்டை, 4-5 கிராம்பு, 2 ஏலக்காய், இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதை லைட்டாக வறுத்துடுங்க. இப்போது இதை நல்லா வறுத்தாச்சு. அடுத்தது வந்து இதை ஆறுனது ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்தது ஒரு 15 வேக வச்ச பேபி பொட்டேட்டோஸ் எடுத்திருக்கேன். அந்த பேபி பொட்டேட்டோஸை இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் வச்சு லைட்டாக மேலே குத்திக்கோங்க. அடுத்தது இதை நல்லா இந்த மாதிரி ஃபோர்க் வச்சு குத்துனதுக்கப்புறமா வந்து இதை நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் எண்ணெய் சேர்த்துருங்க. எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா இந்த பொட்டேட்டோஸ் எல்லாம் அதில் போட்டுருங்க. நீங்கள் பேபி பொட்டேட்டோஸ் இருக்காமல் நார்மலாக பெரிய சைஸில் இருக்கிற பொட்டேட்டோ எடுத்து அதை கட் பண்ணிங்கன்னா வந்து அந்த ஷேப் வந்து நல்லா இருக்காது. இது இந்த கிரேவிக்கு வந்து இந்த மாதிரி பேபி பொட்டேட்டோஸ் போட்டிங்கன்னா தான் வந்து நல்லாயிருக்கும். இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. அதை வந்து நம்ம லைட்டாக பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. பொட்டேட்டோஸ் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு அதை நல்லா பொரிச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். அடுத்தது ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் தயிர் சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே வறுத்து அரைச்சி வச்சுருக்குறோம்ல, அந்த பவுடரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை லைட்டாக கலந்து விட்டுருங்க. ஏற்கனவே நம்ம காஷ்மீரி சில்லியை சுடு தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை நம்ம அரைச்சி வச்சுருக்குறோம்ல, அந்த பேஸ்ட்டை வந்து நம்ம சேர்த்துடலாம். அந்த பேஸ்ட் வந்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். இப்போ நம்ம அதையும் சேர்த்துடலாம். சேர்த்திட்டு அதை கலந்து விட்டுருங்க. அடுத்தது ஒரு பேன் வச்சுக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே வந்து நம்ம பொட்டேட்டோலாம் பொரிச்சு வச்சுருக்குறோம்ல, அதே எண்ணெயை சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அதை லைட்டாக கலந்து விட்டுருங்க. அடுத்தது நம்ம தயிர் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்குறோம்ல, இப்போ அதே நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துனதுக்கப்புறமா அதை கலந்து விட்டுருங்க. இப்போ இது ஒரு கொதி வந்ததும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா அதை லைட்டாக கலந்து விட்டுருங்க. அடுத்தது நம்ம அதில் பொட்டேட்டோஸ்லாம் சேர்த்திடலாம். பொட்டேட்டோஸ் சேர்த்துனதுக்கப்புறமா அதை லைட்டாக கலந்து விட்டுருங்க. 1-2 நிமிஷம் அது நல்லா கொதிக்கட்டும். அவ்வளோதான், நம்ம காஷ்மீரி ஸ்டைல் பொட்டேட்டோ கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நம்ம மறுபடியும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.